வெல்கம் டு தமிழ் டிக்கெட் யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் சூர்யா. ஸோ ஓகே, நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஹோப்லெஸ் லேண்டில் ஸ்குவாட் கேம்ல தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பார்த்துருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எங்கே இறங்கிருக்கோன்ட்டெல்லாம் ஒன்றும் தெரியல, பட் ஆனால் இது ஸ்குவாடு தான். நான் இன்னும் ரெண்டு டீம்மேட் இறங்கியிருக்கோம், இன்னொரு டீம்மேட் எங்கேயோ வேறு பக்கம் போயிட்டான். ஸோ கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் ஒன்று பண்ணி விட்ருங்க, முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ ஓகே, கேம் பிளேக்குள்ள போயிடலாம், வாய்க்குள்ளாருது, மன்னிச்சுக்கோங்க. இப்போ எனக்கு கிடச்சி பார்த்தீங்கன்னா டூஎல் ஷார்ட் கன் நடும்போது, ஓகே சேவ்ட் ஆஃப் மாதிரி ஒரு கன்று, இதுவும் நல்லா தான் இருக்குது. க்ளோஸ் ரேஞ்சில் லூட் அடிச்சிட்ருக்கேன். ஓகே, ஸோ நம்ம டீம்மேட் ஒருத்தர் போட்டானாட்டுக்குது, இங்கே ஒரு தரங்கி இருக்கான் போல் நான் பார்க்கவே இல்லை. ஸோ ஓகே, அவனை தேடி படிச்சுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே தான் சுற்றிட்டுருக்கோம் பையன். ஓகே, இங்கெல்லாம் ஆல்ரெடி லூட் அடிச்சிட்டாங்க. ஓகே, எங்கிட்ட இந்த கன்று தான் இருக்குது, போவோம். ஸோ நம்ம டீம்மேட் ஒருத்தர் இங்கே தான் இருக்கிறான், இன்னொருத்தன் முடிச்சுட்டான். ஸோ ஒருத்தன் இங்கே தான் இருக்கான் போல், ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியல. ஓகே, தேடுவோம், வெளியே போய் பார்க்கலாம். ஆ, ஓ, அவனையும் நாக்கு வச்சு விட்டான் நாட்டுக்குது. ஓ இல்லையா, இனிமேல் தான் வைப்பான்னு நினைக்கிறேன். சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ட்டு காமிக்குது. ஓகே, நம்ம இன்னொரு டீம்மேட்டையும் நாக் அவுட் பண்ணிட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ரெஸ்க்யூ பண்ணிடலாம். ஸோ பப்ஜி பப்ஜி மாதிரி லைட்டில் ரெஸ்க்யூ, ஐ மீன் ரிவைவுங்குவாங்க, இல்லை ரெஸ்க்யூன்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கே பதினொன்று திடீர்னு ஒரு பாட் ஒன்று வந்துடும், நான் பயந்துட்டு பிளேயர் நினச்சேன், அதையும் சுடவும் முடியல டக்குன்னு, எனக்கு சென்சிட்டிவிட்டி இதாகல. ஓகே, ஜம்ப் பண்ணி சுடுவோம், சுடவும் முடிய மாட்டேங்குது. இது ஷார்ட்கன் இது ரொம்ப இதாகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, முடிச்சாச்சு. ஸோ அதுக்கு நான் டீம்மேட்டு கொஞ்சம் போய் ரிவ்யூ பண்ணி விட்றலாம். ஓகே, ரெஸ்க்யூ பார்த்திங்களா, அதை மட்டும்தான் ரெஸ்க்யூவிங் ஆகும். ஓகே, இது லாஸ்ட்டில் ஒரு செம ட்விஸ்டான மேட்ச்சு, மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், பிடிச்ச லைக் ஒன்று பண்ணி விட்ருங்க. ஓகே, ரெஸ்க்யூ பண்ணியாச்சு, போய் இப்போ அந்த பாட்டுக்கிட்டு இருந்து நம்ம லூட் அடிச்சிக்கலாம். ஓகே, பாட்டு பாய் போல் யூஸி வச்சு சுற்றிட்டு இருந்துக்குது, அதுக்கிட்ட இருந்து லூட் அடித்தாச்சு, கிரனைடு பேண்டேஜ் எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ நம்மால் ஓடி வராரு. ஓகே, அவர்கிட்ட எதுவும் இல்லை போல். ஸோ இந்த வீட்டில் ஒருத்தர் இருக்கான், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஃபுட் பிரிண்ட் அப்படியே காமிச்சுது, அவன் சோலோவாக வந்திருப்பான் போல். ஓகே, ஃபுட் பிரிண்ட் காமிக்குது, நான் டைரெக்டாகவே அடிச்சிருக்கலாம். சரி, நம்ம கொஞ்சம் ஃபன் காமிக்கலாம்னு சொல்லி கிரனைடெல்லாம் மேலே தூக்கி போட்டேன், கிரனைடில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டான், ஆனால் சாவலை முழுசா, நம்ம தான் போய் மேலே முடிச்சுக்கோம். ஸோ ஓகே, வெயிட் பண்ணுவோம், கிரனைட் த்ரோ பண்ணலான்ட்டு கிரனைட் எடுத்தேன், பட் ஆனால் கரெக்டாக இல்லை, அவனுக்கு கொஞ்சம் தான் லைஃப் கம்மியாக இருக்குது. பயவில் சுட்டுட்ருக்கான் பாருங்கள், டேமேஜ் ஆகிட்டான். சரி ஓகே, இதுக்கு மேலே இன்னும் ஆகாது, போய் ரெஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லி மேலே ஓடலான்ட்டுருக்கேன். ஓகே, போவோம், வர மாதிரி தெரியல, ஓடு 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 போது ஓடுறாடி. ஓகே, ஷார்ட் கன் கையில் எடுத்துட்டேன், ஓடலாம். ஸோ பயவில் மேலே தான் இருக்கான், ஹீல் பண்ணிட்டுருக்கான் போல், சவுண்டு கேட்குது, பொறுமையாக போகலாம். ஃபோ ப்ளஸ் ரெண்டில் பொறுத்திருக்கு மெயினான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டே புல்லட்டில் நம்ம நாக் அவுட் ஆயிடுவோம், இல்லைன்னா செத்துருவோம். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக தான் ஆனும், புல்லட் மேக்ஸிமம் நம்ம மேலே படம் பார்த்துணும். ஸோ இந்த ரூம்குள்ளே இருக்கான், வந்துட்டான், பார்த்துட்டேன் நான். ஓகே, ஒரே அம்சத்தில் செத்துட்டான், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இவங்ககிட்ட லூட்டு கம்மியாக இருக்குது போல். ஸோ ஓகே, யூஎம்பி வச்சுருக்கான், நான் யூசி எடுத்துகிட்டு யூஎம்பி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்கன் பேர் என்னன்னு தெரில, ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஷார்ட்கன்னு. ஓகே, அப்படியே நானும் அவனும் மூவ் ஆகி இங்கே வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கார் நின்றுருக்குறது. ஸோ ஓகே, அங்கே எனிமே இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆனால் கில் எனக்கு வரல, டீம்மேட் எடுத்துட்டான். சரி, பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, நமக்கு தேவை கேம் ப்ளே அப்படின்னு சொல்லி தான் அடிச்சிருக்கோம். ஓகே, அங்கே உள்ளே அந்த ரூமில் இருக்கான். ஸோ வெளியே வரான், பார்த்துட்டான்னு நினைக்கிறேன், அங்கே நின்ட்டான். நம்ம தலைவர் அவசரப்படாமல் பொறுமையாக போய் கூல் அடிச்சுட்டு வந்துட்டார். ஓகே, நான் எங்கள் டீம்மேட் சுட்டுருக்கேன், நான் ஒரு ஆதா. ஓகே, முடிச்சு விட்டாப்புல தலைவர், நம்ம போய் அவங்ககிட்ட லூட் எடுத்துக்கலாம். ஓகே, பரவாயில்ல, ஸ்கோப் இருக்குது, எல்லாத்தையும் தூக்கிட்டான். சரி பரவாயில்ல, நம்ம போவோம். யூஎம்பிஎன் ஏதோ ஒரு ஷார்ட் கன் இருக்குது கையில், பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே, கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்கிறது, தலைவரே ஏறுங்க. ஓகே சரி, அந்த வீட்டில் லூட் அடிக்கலான்ட்டு போயிட்டுருக்கேன். ஓகே, இது கொஞ்சம் கட் பண்ணிட்டேன், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஓகே, லூட்டெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு கார்லேருந்து கிளம்பியாச்சு, போயிட்டே இருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கான் இதை பார்த்து பண்ணிவிட்ருங்க. ஓகே, இந்த ரூமில் எவனா இருப்பான்னு சொல்லி கிட்ட ஒட்டி போய் பார்த்து ஒருத்தனைக்கு காணும். சரி, இன்னொரு டீம்மேட்டையும் முடிச்சுட்டானுங்க, இப்போ நானே இவன் மட்டும்தான் இருக்கோம், இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கான். சரி, அவங்ககிட்ட போகலாமே சொல்லிவிட்டு போயிட்டுருக்கோம். ஓகே, ஒரு வாரம் தலையை வெளியே தலையை டீப் பாட்டு போயிட்டுருக்காரு, இனிமேல் வந்து அடிக்கிறதாம்மா.
ஓகே போகலாம். கொஞ்சம் தூரம் போயாச்சு, ரொம்ப நேரம் ஸ்வீட் இருக்க மாதிரி இருக்கு. ஓகே இதில் எல்லாம் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஈஸியாகவே கிடச்சிரும், கொஞ்சம் நீங்கள் ஓட்டி பழகிக்கோங்க, ஏன்னா இது அதிகமாக சறுக்கிட்டே போகும் வெஹிக்கிளெல்லாம். ஸோ இங்கே ஒரு கார் சவுண்டு கேட்குது, எவனோ ஒருத்தர் வந்துட்டுருக்கேன் போல். ஓகே அவனை லாக் பண்ணிடலாம். ஓகே நம்மளை பார்த்து இறங்கிட்டார் தலைவர், காரை விட்டு மேலே ஏற்றுனா, பட் அவன் சாகலை, அப்படியே நின்றுருந்தான். சரி இதை வேலைக்காகனு சொல்லி யூஎம்பி வச்சு விட்டு திருப்பி திரும்பி திருப்பியாச்சு. ஓகே டைரக்ட் கில் வந்துச்சு, இதோட நம்ம கில் மூணாச்சு, ஒரு பாட்டில் ரெண்டு பிளேயர் கில் பண்ணியிருக்கோம். ஓகே நம்மளுக்கு ரெட் ஜோன்னாலே அலர்ஜி, ஓடி போய் மேலே ரூமில் கவர் எடுத்துக்கலாம். அவன் வேறு அங்கே லூட் அடிச்சுட்டுருக்கான் டீம்மேட்டு. ஓகே நம்ம ஓடிடலாம். ஓகே பேண்டேஜ்லாம் கிடச்சிருக்கு, கொஞ்சம் நேரம் கவர் எடுத்து வெயிட் பண்ணுவோம். ஆனால் இதில் ரெட் ஜோனில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டோம், பிளட்டு கொஞ்சம் கம்மியாயிரும். பட் லக்கிலின்னா டைரெக்டாக விழுந்தாலும் நம்ம செத்துருவோம் தான், அதனால தான் எனக்கு ஒரு பயம், அதெல்லாம் உள்ளே ஓடி வந்துட்டேன். ஓகே டீம்மேட்டும் வந்துட்டான், சுட்டுகிட்டே வரான். ஓகே உள்ளே வந்துட்டான், ஓடிட்டே இருப்போம், ரெட் ஜோன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண. பார்த்திங்களா எங்கே வந்து விழுதுனே ரெட் ஜோனு, அதனால் எப்போவுமே ரெட் ஜோன் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கோங்க, ஏன்னா 10 கிலோ 11 கிலோ எடுத்துருப்பீங்க, கடைசியில் ஏதாவது ரெட் ஜோனில் அவுட் ஆகிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஓகே திரும்ப போய் காரில் இருக்கலாம், அவங்ககிட்ட முதல்ல நம்ம லூட் அடிக்கவே இல்லை, ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட லூட் அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஏதோ ஸ்ட்ரைக்கர் ஷார்ட் கன் இருக்குது, இதுக்கு பதில் அதை மாற்றிப்போம் அந்த ஷார்ட் கன்னு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஓகே ஓகே அந்த கன் எடுத்தாச்சு, ஃபாஸ்ட்டாக ரீலோடிங் அது பரவாயில்ல, 12 புல்லட் லோடிங். சரி ஓகே பிரச்சனை இல்லை, கார் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஏறா போகலாம். ஓகே ஏறிட்டான், இப்போ நம்ம கொஞ்சம் அவுட்டர் ஜோனில் தான் இருக்கும் நினைக்கிறேன், தெரியல ஜோன் கொடுக்குற மாதிரி நான் போகலாம் போகலாம். ஓகே ஜோனுக்கு போய் ஆகணும் கன்ஃபார்மாக. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ஏற ட்ராப் பண்ண விடுவோம். ஏ வண்டி ஏறவே மாட்டேங்குது. ஓகே அங்கே ஒரு ஏர் ட்ராப் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், ராக்கெட் மாதிரி இருந்து அங்கே வெளியில் பார்த்தீங்களா போக மாதிரி, இவனாண்டா இறங்கினா டக்குனு ஏறுறா. ஸோ அந்த போக மாதிரி வர்றதை ஏர் ட்ராப்ங்க, ஏர் ட்ராப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ராக்கெட்டோட பார்ட் மாதிரி வந்துருக்கும், அது போய் நம்ம ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் பவரான கன்ஸ் எல்லாம் கிடைக்கும். M416 கூட ஏர் ட்ராப்பில் தான் அதிகமாக கிடைக்கும். ஸோ ஓகே போகலாம். அதேமாதிரி இது இருக்கிற கன்ஸ் எல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்ல அழகாக இருக்குது, பவரான கன் மாதிரி தான் இருக்குது. ஓகே போகலாம், போயிட்டே இருப்போம். பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஃபைட் போயிட்டுருக்கோம் ஏர் ட்ராப் கிட்டே, நான் கரெக்டாக அங்கே நேராக அங்கே போயிட்டுருக்கேன். நான் இல்லாமல் இன்னும் நாங்கள் ரெண்டு பேர் இல்லாமல் 27 மெம்பர்ஸ் இருக்காங்க, 7 பிளேயர்ஸ், 7 எனிமீஸ், 27 எனிமீஸ் போகலாம். ஓகே ஸோ இந்த கேமில் நீங்களுக்கு ஒரு பெரிய டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கண்ட்ரோல்ஸ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எனிமி பார்த்துட்டு உடனே சுடுங்க, ஏன்னா 2 புல்லட்லேயே எனிமி நாக் அவுட் ஆயிரும் இல்லைனா அவுட் ஆயிடுவான். ஸோ அவன் நம்மளை சுடுற மாதிரி வச்சுக்காதீங்க, எனிமி பார்த்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம கை தான் பெருசாகணும், நம்ம தான் சுடணும். ஓகே அந்த வண்டியில் பெட்ரோல் இல்லை, ஸோ பெட்ரோல் இல்லாமல் இரு நல்ல இடத்துல தான் நின்றுருக்கு, கார் இருக்கிற இடத்துல நின்றுச்சு, நாங்களும் வேறு கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதுதான் ஏர் ட்ராப்பு. ஓகே அங்கே நிறைய பேர் சுட்டுட்ருக்கானுங்க, நம்ம இங்கே வண்டியை நிறுத்திடலாம். ஓகே நம்ம டீம்மேட் இங்கே முடிச்சு விட்ருவானுங்க, நான் அதுக்குள்ளே என் பின்னாடி வருவேன்னு பார்த்தா அவன் இதாகிட்டா. ஸோ அவங்க ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நம்ம டீம்மேட்டை நாக்க வச்சு விட்டானுங்க, ஸோ டீம்மேட்டை முடிச்சு விட்ருவானுங்க, ரிவ்யூ பண்ண முடியல சாரி. ஓகே நம்ம என்னையும் நல்லா ஹிட்டு நான் வாங்கிட்டேன், பிளட்டு ஃபுல்லாக கம்மியாச்சு. இங்கே ஒரு தோறான் சரி அவன் அடிக்கலான்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும்போது நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, நான் ஓடி வந்து பாறையை கவர் எடுத்து ஹீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஓகே இந்த பக்கம் அவன் நாக் அவுட் ஆகி போயிட்டு இருந்தான், அவனை கில் பண்ணால் பார்த்தா பிளட்டு வரல, திடீர்னு வந்துட்டான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி நான் அப்படி நின்றுட்டேன். ஓகே இன்னொருத்தங்க இருக்கான், அவனுக்கு நம்ம ஹிட்டு கொடுப்போம், பஸ் தப்பிச்சு ஓடிடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, க்ளோஸ் ரேஞ்சு அடிச்சுலான்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கேன். ஸோ ஓகே இந்த ஷார்ட் கன் பண்ணிக்கலாம், பார்த்தீங்கன்னா இந்த ரூம்குள்ளே தான் இருக்கான், முன்னாடி நான் ஹில் பண்ணிட்டுருக்கேன் ஆகாவளி. ஓகே ரெண்டே ஒரே இது அடித்தா அதிலே செத்துட்டான். ஸோ இன்னொருத்த பின்னாடி வந்துட்டான், அவனையும் சமாளித்தாங்கம்மா. ஓகே கன்னில் ரீலோட் பண்ணிக்கலாம்.
குட்பின் கேட்குதே ஃபைவ் உள்ள பாமிசர் நின்றுருந்தான் போல். நான் அதுக்குள்ளே போய் அவனை பிறந்தமாரியே சாத்தியாச்சு. போடு, ஓகே ஷார்ட் கன் இது நல்லா தான் இருக்குது, ஸ்ட்ரைக்கர் ஷார்ட் கன். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு ட்விஸ்ட் ஆயிரும். நானும் ஃபுல்லாக நல்லா தான் ஆடிட்டுருந்தேன், கடைசியில் இன்னும் ஒரு 22 பேர் இருந்தாங்க, கில் இன்னும் நிறைய எடுத்துருக்கலாம். பட் அதுக்குள்ளே என்னாச்சுன்னு நீங்களே பாருங்கள். என்னோட மிஸ்டேக் இல்லை, என்னோடய மொபைலோட மிஸ்டேக் தான் இது. ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி தான் ஆகும், நல்லா கில் எடுத்து ஆடிட்டு இருக்கும்போது ஏதாவது ஃபோனுக்கு கிறுக்கு பிடிச்சோம். ஸோ ஓகே, எனர்ஜி ட்ரிங்க்லாம் போட்டு வெயிட் ரெடியாக உட்காந்துருக்கேன். அந்த பக்கம் ஒரு ஷூட்டிங் சவுண்ட் கேட்டுச்சு ஏர் ட்ராப் கிட்ட. சரி ஓகே, லூட் அடிச்சுட்டு ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஓகே வந்து பார்த்தா சரி போய் லூட் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டு லூட் அடிக்கும்போது கரெக்டாக கேம் விட்டு வெளியே வந்துடும். அது எப்படின்னு எனக்கு தெரியல, லூட் அடிச்சுட்டு போது அது வாட்டுக்கு வெளியே வந்துடுச்சு. ஸோ அங்கே ஒருத்தர் ஓடிட்டு இருந்தால் அவனுக்கு ஏ மிஸ்ட் உட்காந்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா திடீர்னு வெளியே வந்துடுச்சு, என்னாச்சுன்னு தெரில. சரி பரவாயில்லனு சொல்லி நானும் திரும்ப ரீலோட் பண்ணேன், பட் வரல. ரீலோட் பண்ணி இன்னொருக்கா உள்ளே போய் ஆடலாம் அப்படின்னு பார்த்தேன், பட் அது நம்ம கில் ஆகிட்டோம் அதுக்குள்ளே, ஒரு பெரிய ஏமாற்றமாக போயிடுச்சு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துலாம் சொல்லி விட்டாச்சு. ஓகே லோடிங் ஆகுதா, நானும் கன்ஃபார்ம் பேட்டல் குள்ள போகிறீங்களா கிடச்சி நானும் கன்ஃபார்ம் கொடுத்து உள்ளே போனேன். கடைசியில் நம்ம செத்து போயிட்டோம், அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டானுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, முடிஞ்சால் நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம், பை பாய்.